அப்ப சிகரெட் எஃப்டிபி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சினிமா பத்திரிகையாளர் திரு கோடங்கி அப்ரஹாம் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எல்சி கான்செப்ட்ல அந்த அந்த ஒரு ட்ரக் மாஃபியா அது சம்மந்தப்பட்ட சார், நீங்க ட்ரக் மாஃபியா எடுங்க, எதை வேணா எடுங்க சார், ஆனால் ஃபைன் டியூன் கடைசியில ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த நடிகருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு அந்த நடிகர் என்னவா மாற போறாருன்னா ஒரு அரசியல் தலைவராக மாற போற லெவல்ல இருக்கிறவரை போதைப் பொருளை அழிக்கிறதுக்கு நீங்க காமிக்கணும். இதுல கொடுமை என்னன்னா பெரிய பெரிய கொடுமைங்க. போதைப் பொருளை அழிக்கிறேன்னா அந்த குடோனை எரிச்சிட்டாங்களேன்னு நீங்க கமெண்ட் சொல்லலாம். ஆனால் கடைசியில எல்சியு இவங்க கனெக்ட் பண்றாங்க பாருங்க வாய்ஸ் ஓவரு. தம்பி, இது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வேலை நம்ம செய்ய வேண்டியிருக்கு, நீங்க இதெல்லாம் பார்க்கணும். அவர் வந்து ஏதோ போதைப் பொருளை ஒழிக்கணும்னு அழிக்கல, அவன் தங்கச்சியை கொண்டுட்டாங்களேன்னு ஆத்திரத்துல அழிச்சது. தொழில் இவருக்கு போதைப் பொருள் தான், பார்த்திபனுக்கு, லியோக்கு, புரியுதுங்களா? அந்த கதாபாத்திரம் சொல்றேன், அந்த கதைப்படி இவர் வந்து போலீஸ் மடக்கின விஷயத்த கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் அமிச்சிடுறாரு. அப்ப அங்கேயும் நீங்க போதைப் பொருளை தூக்கி தான் பிடிக்கிறீங்க. இதை விட கூட மன்னிச்சிடலாம் சார். கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல வரும், என்னன்னா பையன் கேட்பான், சத்தியம் வாங்குவான் அப்பாட்ட, அப்பா நான் வந்து சிகரெட் பிடிக்கிறது அம்மாட்ட சொல்லிடாத, நான் தான் லியோன்றது அம்மாட்ட சொல்லிடாது, இவர் கேட்பாரு. அப்ப சிகரெட் பிடிக்கிறது ஒரு பள்ளிக்கூட மாணவன் சிகரெட் பிடிக்கிறது சரின்னு சொல்லி நீங்க வந்து அதை அழுத்தமா வைக்கிறீங்களே, சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன் டாடி, நீங்க உங்களை உங்க பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க தான் லியோ இருந்தாலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, நான் வந்து இனிமே சிகரெட் பக்கமே போக மாட்டேன் அவன் சொல்லியிருந்தான்னா அது சார் படம், அங்க பாராட்டலாம் சார். அந்த வயசுல எனக்கு பையன் இருக்கான் சார். ஓகே, அப்ப நம்ம யோசிப்போம்ல, அப்ப இந்த படம் பாக்குற பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன யோசிப்பாங்க, என்னடா ஜென்மம் இது, ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து சிகரெட் பிடிக்கிறது சரின்ற மாதிரி இருக்குதுன்னு ஒரு அப்பா தட்டி கேட்கணுமா வேணாமா? இதை விட அபத்தம் என்ன சார், எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, கிளைம் கடைசி கடைசியா வீட்டுக்குள்ள சாப்பிட்டு வரல, முட்டையை எடுத்து சாப்பிடறதுக்கு எடுப்பாரு, ஒரு பாட்டு வரும் கொல்லாதவன் சாங் ஒன்று, அந்த காட்சியை நீங்க விசுவலைஸ் பண்ணி பாருங்க, அதுல வந்து ரத்தக்கரைங்கெல்லாம் இருக்கும், மண்டையிலாம் ரத்தக்கரை இருக்கும். எவ்வளவுதான் நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கொண்டாட்டிக்கு காட்டக்கூடாதுன்னு மறைச்சிருவோம் எல்லாத்தையுமே. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு குடிச்சதே தெரியாம போராட்டம் நிறைய பேர் உண்டு, நிறைய படங்கள்லாம் வருது அந்த மாதிரி. அப்ப இவர் அப்படியே ரத்தக்கரையோட வந்து உட்காருவாரா, அந்த அம்மா எதுவும் கேட்காதான் சோறு போட்டு கொடுத்துருமா, முட்டை எடுத்து சாப்பிட்டு இருப்பாரு. யாரை ஏமாத்துறீங்க நீங்க, அடிப்படையில உங்களுக்கு ஒரு கர்மமும் தெரியலங்க, உங்களை எப்படியோ தூக்கி உட்கார வச்சிட்டாங்க பெரிய இயக்குனர்னு, அந்த மமதையில நீங்க ஆடுறீங்க, அதை வச்சு செஞ்சிருக்கு சினிமா சார். இது வரைக்கும் லோகேஷ் தனி சினிமான்னு ட்ரை பண்ணாரு சார், லோகேஷ் சினிமேட்டிக் அந்த யூனிவர்ஸ் ஏதோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அவரு ஒன்னு கிரியேட் பண்ணார்ல, இப்பதான் ஒரிஜினல் சினிமா கத்துக் கொடுக்க போகுது அவருக்கு. இந்த இப்ப போறாரு இல்லையா, இது எப்படி தெரியுமா இருக்கு, பிஃபோர் பீஸ்ட் நெல்சனை கொண்டாடிட்டு இருந்தது, ஆப்டர் பீஸ்ட் நெல்சனை கவுத்து விட்டுச்சா இது சினிமா ரசிகர்கள், அதுக்கப்புறம் ரஜினி கிட்ட போய் சேர்ந்த பிறகு ஆப்டர் ஜெயிலர் நெல்சனுக்கு பெரிய ஒரு உயர்வு கிடைச்சிருக்கா, இந்த நிலைமை தான் வந்திருக்கு இன்னைக்கு யாருக்குன்னா நம்ம லோகேஷ். லோகேஷ் லியோ, லியோவுக்கு முன்னாடி லோகேஷ் வந்து அவர் சொன்னதான் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா நடிகரும் கேட்பான், ஆனால் லியோவுக்கு அப்புறம் ரஜினிகாந்தா இருந்தாலும் கமலஹாசன் இருந்தாலும் வா இங்க வா, நீ என்ன ஸ்கிரிப்ட் வச்சிருக்க காட்டு, உட்காரு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம், இது சரியா வராது இது சரியா வராது, ஏன்னா அவங்களாம் லெஜெண்ட், நீ நாலு படம் தான் எடுத்திருக்க, அவங்க 40 படம் பண்ணியிருக்காங்க, 50 படம் பண்ணியிருக்காங்க, இனிமேல் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. லோகேஷ்க்கு ரொம்ப கஷ்டம் தான். இந்த முறை ரஜினிலாம் ஏற்கனவே நெல்சனுக்கு ஒரு டீம் போட்டு கொடுத்தாரு, அவங்க எல்லாம் ஒரு உருவாக்கின திரைக்கதையில தான் ஜெயிலர் வந்து அந்த அளவுக்கு பெருசு லெவல் வந்துச்சு. ஆமா, திரும்ப லோகேஷ்க்கு அந்த ஒரு சூழல் வந்துருச்சு. அதனால எப்பவுமே சார் நம்ம கத்துக்கணும் சார், படிக்கணும் சார், பவ்யமா இருக்கிற மாதிரி பணிவா இருக்கிற மாதிரி தன்மையா இருக்கிற மாதிரி பேசுறதுனால மட்டும் பத்தாது, அடிப்படையில என்னென்ன இருக்கு சுத்தி என்ன இருக்கு. நாம 16 அசிஸ்டன்ட் வச்சிருக்கான் சார், ஒரு அசிஸ்டன்ட் நல்ல காட்சி சொல்லியிருந்தா கூட இதுல ஒரு உருப்படியான எதனா ஒரு சீன் சொல்லிருக்கலாம். நீங்க அந்த லிப்லாக் சீனை வச்சிங்கள என்னத்துக்கு வச்சிங்க, ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள, இந்த கன்றாவை வச்சு என்ன என்ன சாதிச்சிட்டீங்க அதுல, இதெல்லாம் ஒரு காட்சியே கிடையாது சார். நீங்க அடிப்படையில ரொமான்ஸ்ன்றது வந்து அதே த்ரிஷா படமே நான் சொல்றேன், 96 ஒரு படம் வந்து. ஆமா ஆமா, அது ஒரு என்ன மாதிரி கனெக்ட் சார், சார் தொடவே மாட்டான் சார், கனெக்டிவிட்டியே இருக்காது, இதயங்கள் ஒன்னா சேர்ற மாதிரி அந்த படம் என்ன சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அது சார் படம். இவர் கோபமா ஆவேசமா கத்திட்டே இருப்பாராம், திடீர்னு குழந்தை இருந்துச்சோட ஓடி போய் அப்படியே அந்த வேகத்துல தட்டுவாராம். விஜய் நல்லா நடிச்சிருக்காரு சார், லிப்லாக்ல என்ன சொல்லி கொடுத்தீங்க நீங்க, அவர் வாய் அடைக்கிறீங்களா இல்ல திரிஷா? விஜய் எமோஷனலா இருக்கிறவன நான் நம்பிட்டேன் உண்டேன்னு சொல்லி நீங்க வாய் அடைக்கிறீங்களா, என்ன சொல்ல வரீங்க, இதுல என்ன புதுசா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒன்னா அது ரொமான்ஸுக்கு இல்லைன்னா வந்து கிளுகிழிப்புக்கு ஒரு காட்சிப்படுத்துறதுக்கு ரசிகனை திருப்பி உள்ள வர்றது கேட்கணும்னா அது யூஸ் ஆகும், அதை ஒன்னா தனியா கட் பண்ணி வந்து வைரல் ஆக்குவாங்க ஆக்குறது ஒன்னா முயற்சி எடுப்பாங்க தவிர, இது படம் முழுமையான படம் கிடையாது சார். இப்போ விஜய் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வருஷம் முன்னாடி அட்லியோட தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது
கிட்டத்தட்ட அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் படங்கள் சரியாக போகாத காலத்தில் வந்து இவர் தான் நம்பர் ஒன் பொசிஷன் போயிட்டு மார்க்கெட், ரஜினிகாந்த் மார்க்கெட்டோட பெரிய மார்க்கெட்டு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஏன் ஒரு தொடர்ந்து அவர் கொஞ்சம் ஒரு சரி வேறு ஏற்பட்டுருக்கு, ஒரு கதை தேர்வு சரியில்லையா, இல்லாட்டி வேறு சில விஷயங்களில் இப்போ அரசியலில் ஆசைகிறதுக்காக அது அதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரா? இங்கே அவர் விஜய் என்ன விஷயம்னா சார், அவங்க அப்பா கூட இருக்கிற வரையும் ஒழுங்காச்சு சார், நான் அப்படி தான் பார்க்குறேன். எஸ்எஸ்சி சார் கூட இருந்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சரியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு அடிப்படையில் ஒரு இயக்குனர், தாம் ஏன் எந்த இடத்துல உட்காரணும், எது சொன்னா அந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், எது வந்து இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு, அப்படி எல்லாத்தையும் அவர் கரண்டா பாத்துக்கிட்டு இருக்கிறவர். என்ன காரணமோ தெரியல, இப்ப சுத்தமாவே அந்த காண்டாக்ட் வந்து இப்பதான் திரும்ப மீண்டும் போய் அவங்களை பார்த்துட்டு வந்த விஷயங்கள் நடந்துச்சு. இப்ப எல்லா கதைகளும் தேர்வு பண்றது அவரை சுத்தி இருக்கிற ஆட்கள் தான். அப்ப தப்பான கதைகள் மட்டும் கொடுக்குறாங்க, ஒண்ணுமே வேணாம். நீங்க இந்த கதையை என்ன சொல்லியிருப்பாங்க அவர், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சார், முதல் வாரிசு எடுத்தீங்கனாலும் அவங்க குடும்பத்தை சுத்தி இருக்கிற மாதிரியே கதையா இருக்கும். அப்பாவை பிடிக்காது, அப்பாட்ட பேசாத பையன், அவங்க ஃபேமிலி கதையாவே சொன்னோன்னு ஒத்துக்கிட்டாரு போல இருக்குதான் எல்லாரும் பேசுனாங்களா. இந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து தங்கச்சி கொண்டுடுறாங்க, பட் அடிப்படையில தங்கச்சி இருந்து இறந்து போச்சு. ஸோ அந்த பாசம், தங்கச்சி பாசம் ரொம்பவே அவருக்கு ரொம்ப அதிகம், தங்கச்சி சென்டிமெண்ட்னு மண்டை ஆடிட்டு போயிட்டாரு போல இருக்கு, அப்படிதான் எல்லாருக்கும் தோணும். நீங்க அந்த நரபலி சீன்லாம் இருக்கு சார், ஏத்துக்க முடியாத ஒரு மோசமான ஒரு, இந்த படம் வீணா போனதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம் சார். சார் கற்பனைக்கு எட்டாதது தான் சொல்றது தான் சினிமாவா இருந்தாலும் கொஞ்சமா நியாயம் வேணாமடான்னு இருக்குல்ல. நீங்க சிறுபான்மையினரை எப்படி காட்டணும்னு ஒரு ஒரு போக்கு இருக்கு, அதை தாண்டி மந்திரவாதியை காமிக்கிறது, விஷயங்கள் காமிக்கிறது, வேறு வேறு விஷயங்கள் காமிக்கிறது வேறு வகை. இதுல எதுவுமே ஒட்டாத நான் எல்லாத்தையும் கலந்து கொடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து கிராஸ் முன்னாடி நிற்பாராம், ஆனால் ஜாதகம் பார்ப்பாராம். பெத்த பையனா இருந்தாலும் வெட்டி கொள்ளணும்னு முடிவு பண்ணுவாராம், பொண்ணா இருந்தாலும் வெட்டி கொள்ளணும். நீங்க இயல்புலேயே பாத்தீங்கன்னா அடிப்படையில சினிமாவை தாண்டி நான் உண்மை நிஜமா இருக்கிற சூழலை சொல்றேன், எவ்வளவு பெரிய கொடூரமான வில்லன்களா இருந்தாலும் கொலகாரர்களா இருந்தாலும் குடும்பத்து மேல அக்கறையா இருப்பாங்க, குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மனைவியோ மனைவியை சுத்தி இருக்கிற யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது நிஜத்துல எல்லா இடங்கள்லயும் சினிமாவிலயும் அப்படிதான் இது வரைக்கும் வில்லன்கள் இருந்திருக்காங்க, இங்க ஒரே ஒரு வில்லன் மட்டும் தான் மாறுபட்டு இருக்காரு. இதுதான் லோகேஷோட வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஆங்கிள், எப்படி பெத்த பொண்ணிய தன்னுடைய பதவி சுகத்துக்காகவும் தன்னுடைய கம்பெனியை காப்பாற்றுறதுக்காகவும் நரபலி கொடுக்குறது. இது இந்த கான்செப்ட் தான் சார் ஃபெயிலியர். இந்த இந்த படம் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் லோகேஷுடைய இந்த மாதிரி அதீத நம்பிக்கை. ஓகே, புரியுது. நிறைய இங்கிலீஷ் படம் பாக்குறாரு போல இருக்கு சார், எதை எதுலேருந்து உருவினர் அவருக்கு தெரியல, எதையோ போட்டு வச்சு போட்டு ஒரு மாதிரியா பண்ணி விட்டுட்டாரு. இதெல்லாம் ஓரம் கட்டிட்டா நம்முடைய தமிழ்நாட்டுல கிராமங்களில் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு சார், உண்மை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அவ்வளவு இருக்கு. இல்ல அதுதான் என்னோட கேள்வி, அது போன்ற கதைகளை விஜய் தேடணும், விஜய் ஃபர்ஸ்ட் அவர் தான் இப்ப அவர் நம்பிதான் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னா அந்த கதைகளை விஜய் தேடணும்ல. ஒண்ணு இல்ல, இப்ப அட்லியோடு பண்ணும்போது அப்பெல்லாம் விஜய் வந்து ஒரு படத்துல ஒரு மெசேஜ் சொல்லணும், ஒரு ஒரு அரசியல் ரீதியான கருத்தை கூட இருக்கலாம், மருத்துவத்துறை பத்தி இருக்கும், காத்து அது போன்ற மெசேஜ்கள் சொன்னாரு. அது வந்து இப்போ நீங்க மாஸ்டருக்கு அப்புறம் அது போல மெசேஜஸ் வரல, பிக பீஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்துல ஒரு மெசேஜும் கிடையாது, அந்த படத்தை எப்படி ஒத்துக்கிட்டாரும் கிடையாது, இதுவும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ ஏன் அந்த ஒரு கதை தேர்வுல விஜய் ஒரு என்னன்னு அதுதான் சொல்ல வரேன் சார், அவருக்கு கூட கைட் பண்ற ஆட்கள் வந்து ஏதோ போட்டா விடுறாங்க, தப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இயக்குநர்கள்ல சில இயக்குநர்களும் பெரிய ஆட்கள் இவங்க, இவங்க வந்து கண்டிப்பா நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க, என்ன சொன்னாலும் அது ஓடிடும். ஏன்னா நீங்க பீஸ்ட கமிட் பண்ற நேரத்துல நெல்சனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு, ஒரு டார்க் காமெடியில் நெல்சன் வந்து அடிச்சு தூக்கிடுவாரு, ஒரு கோலமாக கோகிலான்னு சொல்லிட்டு யார நம்ம வந்து காமெடி நடிகரை வச்சே ஒரு பெரிய லெவல்ல நயன்தாரா ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து ஒரு படம் எடுத்து ஒரு படம் பெருசா பேசப்பட்ட படம் அப்படி வந்து பண்ணிட்டாரு, அதனால இவர் ஏதாவது புதுசா நமக்கு பண்ணுவாருன்னு சொல்லி கடைசியில அந்த யோகி பாபு நடிச்ச கூர்கா பார்ட் 2 மாதிரி ஆகிப்போச்சு அந்த படம், அந்த கதைக்களம் மாதிரி ஆகிப்போச்சு. அதனாலதான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இயக்குநர்களை பெருசா நம்பிடுறாங்க, அந்த நம்பி போய் போகும்போது அவங்க தவறா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல, சொதப்பலாயிருக்கு. இந்த படமும் லோகேஷ் விக்ரமோட மிகப்பெரிய பெரிய வெற்றி, கமலஹாசன் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதே கிடையாது, இவ்வளவு வசூல் வந்ததே கிடையாது, இவ்வளவு காசு எடுத்ததே கிடையாது, அவர் எல்லா கடனும் அடைச்சிட்டாரு, அதற்கு லோகேஷ் தான் காரணம், அவர் ஏதோ பண்ணிட்டாரு. இப்ப நமக்கு எப்படி தோணுதுன்னா இவர் எடுத்த எல்லா படத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் போல இருக்கு, அப்ப அதுல என்னென்ன ஓட்டா இருக்குன்னு அப்பதான் தெரியும் போல இருக்கு. இப்ப இந்த படம் இவ்வளவு சொதப்பலாயிருச்சு இல்ல, முந்தைய படங்கள் 4 படம் எடுத்திருக்காரு, 5வது படம், 4 படத்துல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஆனா மக்கள் கொண்டாடிட்டாங்கல்ல, இதே மக்கள் இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிற மக்கள் நாளைக்கு நீங்க சரியா பண்ணீங்கன்னா கொண்டாடுவாங்க, தன்னை திருத்திக்கணும். நான் என்ன கொடுத்தாலும் ரசிகம் பார்ப்பான்னு நம்ம மனநிலை மமதையான மனநிலை இருந்ததுன்னா ஓட விட்டுருவாங்க. ஆனால் ரசிகனுக்கு என்ன பிடிக்குது,
அவனுக்கு என்ன பல்ஸ் அப்படின்னு இன்னைக்கு கரண்ட் யதார்த்தம் என்ன இருக்குன்னு கலந்து கட்டி உள்ள வந்தாருன்னா லோகேஷ் ஜெயிக்க முடியும். பட் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப கிளவரான ஆளுங்க, இந்த விஷயத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாரு. உட்கார வச்சு எல்லாத்தையும் தேட்டு தெரிஞ்சுக்கினு நீ பண்ணதை ஒரு ஓரமாவே நான் பண்றது நான் சொல்றதை மட்டும் பண்ணுவாரு. அதான் நிச்சயமா வந்து லோகேஷ்க்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துருவாரு. அதான் சொல்றேன், இப்ப நிறைய ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, யோ என்ன சொன்னாலும் என் தலைவன் தாண்டா வந்து காப்பாத்தணும், எப்படி நெல்சனை தூக்கி விட்டாரோ அது மாதிரி வந்து இவர் இது வந்து ட்ரோல் ஓடிக்கிட்டு இருக்கு சார். நான் அதுக்கு சொல்ல வரேன் நான் சார். இறுதியா சார், அடுத்த கட்டமா விஜயோட அரசியலோட எதிர்காலத்துக்கு இந்த படத்தை பாதிப்பு வருமா? ஏன்னா அவர் பெருசா நம்பிட்டு இருப்பாரு, இது லியோ நம்மளுக்கு ஒரு பெரிய சவுத் இந்தியா லெவல மார்க்கெட் ஏற்படுத்திருக்கோம்னு. பட் அது அவர் எதிர்பார்த்த வெற்றி இல்ல பெறாதால. இல்ல இல்ல, நீங்க வந்து சினிமாவை நம்பி இனிமே அரசியலுக்குள்ள யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் உண்மையான கலனோட எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் எப்படி வந்தார், எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்தார்ல, ஜெயலலிதா வந்தாங்கல்ல, கருணாநிதி வந்தாருலாம் சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் அரசியல்ல இருக்கும் போதே தான் சினிமாக்குள்ள இருந்தார். திமுகவுடைய அதிதீவிர விசுவாசியா இருந்தாரு. அவர் படங்கள் எல்லாம் திமுகவை புகழ்ந்து பேசிட்டே இருப்பாரு, கரவெட்டி தான் கட்டி நடிப்பாரு. அண்ணாவை பேசாத நாளே கிடையாது, திமுக கொள்கையில பாடாத பாடலே கிடையாது. அப்படி கட்சியோட ஊறி திராவிட சித்தாந்தத்துக்குள்ள ஊறி தான் நடிகரா பரிணாமம். அதுக்கப்புறம் அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்தாரு. ஒரு பிரச்சனை வந்தது வெளியில வர்றாரு, அரசியலுக்கு வர்றாரு. ஆல்ரெடி அடிப்படையில அரசியல ஊறுனவர் ஜெயலலிதாவும் அப்படிதான், நடிகையா இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அரசியலுக்குள்ள வரையணும் போது நடிப்பை குறைச்சிக்கிட்டாங்க, அரசியலை முழுமையா கத்துக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்தாங்க. நேரம் நடிகா இருந்தவன நேத்து மேக்கப் போட்டு இன்னைக்கு காலையில வந்து மைக் குத்தி பேசல. அவங்க விஜயோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அரசியல்ல நேரடியா வந்துடலாம்னு எதிர்பார்த்தாருன்னா கஷ்டம். ஆனால் விஜயகாந்த் வந்து வந்தார். எப்படி வந்தாரோ, நெருக்கடியில வந்தார். விஜயகாந்துக்கு இதே மாதிரி நெருக்கடி இருந்தது, பாமக நெருக்கடி பல பிரச்சனைகள் இருந்தது, அதை தாண்டி அவர் வந்தார். உடல்நிலை ஒத்துழைத்திருந்தால் விஜயகாந்த் இன்னைக்கு வேற இடத்துல உட்கார்ந்துருப்பார். தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையே மாறி போயிருந்திருக்கும். ஆனால் அவருக்கு ஏதோ சூழ்நிலை உடல்நிலை பாதிப்பு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப அவரோட பாணியை தான் விஜய் கடைபிடிக்கிறார், ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற மாதிரியானதான ஃபேன் பேஸ் ஃபாலோயர்ஸ் கிராமப்புறங்கள் எல்லாம் டவுன் டு எர்த் அவங்க வந்து நற்பணி மன்றம் வைக்கிறது பல விஷயங்கள் செய்யறதெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது மட்டுமே செயல்பாட்டுக்குள்ள வந்துடாது, இன்னும் பழசு கத்துக்கணும். அரசியலை கத்துக்காம களத்துல இறங்க முடியாது சார். தனியா பாடல் போனா அது செட் ஆகும், நான் வரேன் தனியா வரேன் நிக்கிறேன் ஜெயிக்கிறேன் நான் ரெடின்லாம் சொல்லலாம். ஆனா இங்க ஏதோ ஒரு திராவிட கட்சியோடு ஏதோ ஒரு கட்சியோடு இணைந்திருந்தால் தான் இனிமே யாருக்குமே பலன். சோலாவே திமுக மட்டும் தனியா நின்னாலும் தோத்து போயிரும். திமுகவுக்கும் ஒரு காங்கிரஸ் வேணும், இல்ல வேறு சில கட்சிகள் வேணும், விசிகா வேணும், அது மாதிரி அதிமுகவுக்கும் வேறு சில கட்சிகள் வேணும். தனியா நின்னாலும் ஜெயிக்க முடியாது. இப்ப நீங்க ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இருந்த காலம் இல்லை. இப்ப அவங்க வந்து மோடியா லேடியா நின்று ஜெயிச்சவங்களாம் உண்டு சார், சோலோவா நின்னாங்க, மோடியை காலி பண்ணி லேடிதா அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. ஓகே, அப்ப விஜய்க்கும் அதே நிலைமைதான். விஜய் என்ன நினைச்சாலும் அரசியல் வேற, சினிமா மாதிரி நான் பஞ்சு பேசிட்டு ஒரு டைலாக் பேசிட்டு வேணா வேணப்பா அந்த டைலாக் மாத்து அந்த சீனை மாத்து அப்படின்னு சொல்லலாம், ரீஷூட் பண்ணலாம் சினிமாவில. இங்க அப்படி கிடையாது, ஒரு வார்த்தை பேசிட்டு அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு வார்த்தை பேசினார்ல, யார பேசினாரு, என்ன சொன்னாங்க, கேரக்டர் பேசினாங்க. அந்த கேரக்டர் யாரு, படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அந்த கேரக்டர் அவரே தான். ரெண்டு ரோலா பண்ணாரு, ஒரே ரோல் சார். அப்புறம் அவர் அவரே திட்டிக்கிறாரா? அந்த வார்த்தை ஆபாசமான வார்த்தை சார், எடுக்கக்கூடாத வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை, பேசு அழகா இருக்கக்கூடாது, வழக்கு சொல்ல இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க வந்து பொது வழியில சர்வசாதாரண மக்கள்கிட்ட கடத்திட்டீங்க. ஓகே, நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவர் அந்த வார்த்தையை பேசலாமா சார்? இந்த விஷயத்துல விஜய் தப்பு பண்ணிருக்காரு சார். லோகேஷ் மட்டுமே குறை சொல்ல மாட்டேன் நான், லோகேஷ் 1000 சொல்லி கொடுக்கலாம், நான் தான் சொன்னேன், நான் தான் பொறுப்பு. இந்த படத்தோட ரிசல்ட் முன்னாடி தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு, அதனாலதான் அவர் ஒதுங்கி போயிட்டாரு. லோகேஷ்க்கும் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் விஜய் அண்ணா மேல தப்பு இல்ல, ஏன் மேலதான் இருக்குன்னு மொத்தமா தூக்கி வாங்கி வாண்டடா வண்டியில ஏறி இருக்காரு. என்ன பண்ணாலும் மக்கள் தெளிவா இருக்காங்க சார், எதிர்வினை கண்டிப்பா உண்டு. ஓகே ஓகே சார், இவ்வளவு தூரம் வந்து உங்க கருத்துக்கள் பகிர்ந்து ரொம்ப